ராமம் ரத்தனமையே பீட்டே சகசீதம் நெவேசையது வால்மீகி ராமாயண சொற் இது வசிட்டாச்சாரியர் ராமனுக்கு மௌலி புனைய வேணும் பட்டாபிஷேகம் செய்ய வேணும் என் ஆசை கொண்டவர் சீதையை அருகில் அமர்த்தி சிங்காதனத்தில் ராமன் இருக்க அனைவரும் பார்த்திருக்க எட்டு திக்குகளிலிருந்தும் புனித நீர் கொண்டு வந்து ராமனின் திருமுடியில் சேர்த்து உயர்ந்த ராஜாவுக்குரிய சக்கரவர்த்திக்குரிய கிரீட்டத்தை முடியை ராமன் தலையில் சூட்டினார் அது அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்று கூறுவதை விட குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ராமனுடைய எண்ணிறந்த குணங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது என்றே கொள்ள வேண்டும் அந்த பட்டாபிஷேக ராமரையும் அத்தனையும் சீதையினுடைய திருக்கைகளை தானே பன்னிரண்டு வயதில் ராமன் சீதா கல்யாணம் பண்ணிக்கொண்டார் அன்றிலிருந்து இன்று வரை அவனை பிரியாத சீதை பத்து மாதங்கள் மட்டும் பிரிந்தாள் முதலில் திருக்கல்யாணம் அப்போது கல்யாண ராமன் பின்னால் பட்டாபிஷேகம் அப்போது பட்டாபிராமன் பட்டாபிஷேக ராமன் இந்த இரண்டு ராமர்களையும் ஒரு சேரச் சேவிக்கப் போகிறோம் சென்னையில் ஏழு கிணறு பேரக் சாலையில் உள்ள பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் இதோ ராமர் மூலவரை தரிசிக்கிறோம் மூலவரை திருக்கோயிலில் கல்யாணராமர் உற்சவர் பட்டாபிராமர் மூலவர் உற்சவர் இருவரும் இராமாயணத்தினுடைய இருவேறு கட்டங்களை நமக்கு உரைக்கிறார்கள் அதில் மூலவர் கல்யாணராமன் இயம் சீதா மமசூதா தர்ம சரித்தவர் பிரதீச்சையே நாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ஹீஸ்வ பாணினா ஜனகர் சீதையினுடைய திருக்கைகளை ராமன் திருக்கையால் பற்ற கூறுகிறார் கல்யாணம் செவனே நடந்தது கோலாகலமாக நடந்தது அந்த திருக்கோலத்தில் தான் இங்கு கல்யாணராமனை தரிசித்துக் கொள்கிறோம் சிறு வடிவத்தில் பட்டாபிஷேக ராமன் பட்டாபிராமர் எழுந்துருளியுள்ளார் இதோ ஆச்சரியமான மூர்த்திகள் விக்கிரகம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த நாராயண பெருமாள் ஒரு மூர்த்தி வடிவத்திலே மூர்த்தியாய் எத்தத்தனை கோயில்களில் தரிசனம் கொடுக்கிறார் அவரையும் என்று சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் கல்யாணராமன் பட்டாபிராமன் ஆகியோருடைய அருள் இன்றைய நன்னாளில் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இனி ஹனுமான் சீதைக்கென்ன பதில் கூறுகிறார் ஏன் ராமன் வரவில்லை அவசியம் வந்துவிடுவார் நம்புகிறேன் இனி ஒரு மாதம் காத்திருப்பேன் இந்த செய்தியெல்லாம் சீதை கூறினாள் நாம் தற்போது முப்பத்தி ஏழாவது சர்க்கத்தில் உள்ளோம் ஹனுமான் ஒரு விண்ணப்பம் வைத்தார் அத்தவா மோச்சயிஷ்யாமி துவாமத்தை சமூம் பிரகர்ஷன் மகதீம் ஹர் ருக்ஷ கணசங்குலாம் சீதேனி ஐயப்பட வேண்டாம் கண்டிப்பா ராமன் புறப்படுவார் எப்படியோ கரடி கூட்டம் குரங்கு கூட்டத்தோட கடலை தாண்டுவார் அசோகவனத்தை அடைவார் துன்பமற்றிறு ஆனாலும் இன்னொரு வாய்ப்பு உள்ளது வேறொரு வழி உள்ளது தேவரீர் இப்போதே ராமனை அடைய வேண்டுமானால் அடியனுடைய முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டால் அப்படியே திரும்ப பறந்து சென்று கிஷ்கிந்தையில் ராமன் திருவடிகளில் தேவரீரை சமர்ப்பித்து விடுகிறேன் இது சடக்கென நடக்கக்கூடியது துவம் தூ பிருஷ்டகதாம் கிருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம் சக்திரஸ்திகிமே ஓடும் லங்காமபி சராவணம் எனக்கு இந்த இலங்கையோடே சேர்த்து இராவணனோடே சேர்த்து பெயர்த்தெடுத்து கொண்டு போவதற்கு சாமர்த்தியம் உள்ளது ஆகவே தேவி தேவரீர் கலங்க வேண்டாம் இப்போதே என்னோடு வரலாம் பிருஷ்டமாரோகமே தேவி மாவி காங்கஸ்வசோபனே யோகமன்விச்ச யோகமன்விச்ச ராமேண சசாங்கேனேவ ரோகிணி எப்படி ரோகிணி தேவி சந்திரனோடு கூடியிருப்பளோ அதை போல் இப்போதே நீயும் ராமனிடத்தில் சேர்ந்து விடலாம் இதோ அடியனுடைய முதுகில் ஆரோகணிக்க வேண்டும் இதை சொல்லி முடித்தார் ஆனா சீதைக்கு இந்த விண்ணப்பத்தில் உடன்படிக்க இல்லை இதை நேரே மறுத்து விடுகிறாள் மைத்திலீத்து ஹரிச்ரேஷ்டாது ஸ்ருத்வா வச்சன அத்தன் ஹர்ஷ விஸ்மித சர்வாங்கி ஹனுமந்தம் அதாப்ரபீது இவர் சொன்ன செய்தி கேட்டு ஒரு முறை புல்லரித்து திருப்தி ஆனால் இது உதவாது இதன் படிக்கு நாம் செய்ய முடியாது ஏன்னு பதில் கூறப் போகிறாள் முதல்ல ஒரு சமாதானம் சொன்னாள் ஹனுமார் ஏத்துகலே ரெண்டாவது வேறொன்று சொன்னார் ஹனுமார் ஏத்துகலே மூணாவது ஒன்று கூறினாள் அதையும் ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் உண்மை எது என தன் உள்ளத்தில் ஒரு கருத்து வைத்திருக்கிறாள் நாமே கூட ஒரு விஷயத்துல உண்மையான கருத்து வச்சுருப்போம் ஆனா பெரத்தியார் கேட்கச்சே அதை போட்டு உடச்சுட முடியுமா அவர்கள் மனம் புண்படக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் சுத்தி வளைச்சு பூசினாப்புற பதில் சொல்லுவோம் இல்லையோ அதை போலத்தான் சீத்தையும் சொல்லி பார்த்தாள் இதையெல்லாம் ஆஞ்சநேயர் ஏத்துக்கிறதா இல்ல பதில் சட்டு சட்டுன்னு கூறிவிட்டார் அதனால தான் கடைசியா உண்மையை எடுத்து கூறுகிறாள் ரொம்ப அழகான கட்டம் ஹனுமான் ஹனுமன்னு தூரம் அத்வானம் கதம்மாம் நேத்துமிச்சசி ததேவ கலுதே மன்னே கபித்வம் ஹரியூ தப நீ சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நன்னா இருக்கலாம் ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது நூறு யோஜனை கடலை என்னை தூக்கி கொண்டு எப்படி தனி ஒருவனாக கடப்பீர் என்று சீத்தை கேட்டாள் இதை பார்த்தால் ஏதோ ஷட் என்று யோசிக்காமல் முடிவெடுத்துட்டதா இருக்கே அப்படியா முடிவெடுத்திருக்கீர் என்று சீத்தை கேட்கிறாள் சீத்தையினுடைய இந்த வார்த்தையை செவிப்பட்ட ஹனுமார் இப்படி யோசிக்கிறார் ஓ நமக்கு பராக்கிரமம் போதாது வீரமோ பலமோ இவளை தூக்கிண்டு போய் அந்த பக்கம் விடுற வரைக்கும் நமக்கு அந்த பலம் இல்லை என்று சீத்தை நினைக்கிறாள் போலும் அப்ப இந்த ஐயத்தை எப்படி போக்க தான் எத்தன பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு எவ்வளவு பலத்தோடே எளிதில் இவளை தூக்கி போக முடியும் என்று இவளுக்கு காட்டணும் அப்பதான் சீதை நம்புவாள் என்று முடிவெடுத்த ஆஞ்சநேயர் என்று பெரிய உருவத்தை எடுத்து கொள்ளுகிறாள் அத சீதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாள் சமாதானப்பட்டாள் நமே ஜானாதி சத்வம் வா பிரபாவம் வா அசிதேக்ஷனா தர்சையாமாசீதாயாக ஸ்வரூபம் அரிமர்தனஹ அனைவரையும் ஜெயிக்கவல்ல சக்தி படைத்த ஆஞ்சநேயர் தன்னுடைய உருவத்தை வளர்த்து காட்டினார் ஹரிஹி பர்வத சங்காசகா தாமிரபக்ரஹா மகாபலகா சிவந்த திருவாய் பேழ்வாய் அகன்று விரிந்திருக்கிற கண்கள் மலையை கூட தகர்த்துவிடக்கூடிய தோள்கள் திண்ணன் நெருக்கக்கூடிய திருவடிகள் இப்படி கிடு கிடுவென்று உயர்ந்தார் தன்னுடைய கோரை பற்கள் அட்டகாச சிரிப்பு உருட்டி விழிக்கும் கண்கள் இது இத்தனை சீத்தைக்கு காட்டினார் எல்லாத்தையும் அவள் கண்டாள் பத்மபத்ர விசாலாக்ஷி மாறுத சௌரசம் சுதம் தவசத்துவம் பலஞ்செய்வ விஜானீமி விஜாநீமி மகாகபே புரிஞ்சு போச்சு வாயுகுமாரன் நீங்கிறத தெரிஞ்சு விட்டேன் எவ்வளவு பெரிய உருவத்தோடு எப்படி இருக்கிறீர் ஒரு பக்கம் பயங்கரம் ஒரு பக்கம் அழகு ஒரு பக்கம் திண்மை புரிந்துவிட்டது ஆனாலும் இந்த உருவப் பெருசினால் என்னை நீர் அழைத்து கொண்டு போய்விடலாம் ஆனா எனக்கு நம்பிக்கை ஏற்படலை உன் பெருமையை நான் அறிந்து கொண்டேன் ஆனால் என்னால் இந்த கடலை தாண்ட முடியாது பதில் நீர் முதுகில் ஏற்றி கொண்டு வேகமாக பறப்பீர் என்ன வேகமா பறக்கும் நமக்கு என்னதான் சக்தி இருந்தாலும் ஆகாய விமானம் அது பிரயாணம் பண்ணி பார்ப்போம் போக முடியுமா அது போற வேகத்துக்கு காத்த கிழிக்கிற வேகத்துக்கு மூச்சடைச்சே பிராணம் போயிடும் எவ்வளவு உயரத்துல போறச்சே தாங்கணும் விமானம் பறக்கிறது விமானத்துக்குள்ள உட்காண்டு குடு குடு வசதியை ஒழுங்கா பண்ணி அது பிராணவாயு எல்லாம் சரியா இருக்கிற அளவுக்கு பண்ணாதான் நம்ம போக முடியும் இல்லைன்னா மேல உட்காந்து போறதுன்னா ஆஞ்சநேயர் போலாம் ஆனா அவர் தன் மூச்சை அடக்கி பறக்கும் வேகத்தில் ஒரு பெண்மணி போக முடியுமா அது அவளால் முடியாது நீங்க கேட்கலாம் சீதை மகாலட்சுமி அல்லவோ அப்ப அவள் போக மாட்டாளால் அவள் மனித உருவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் இல்லை எனில் பத்து மாசம் இங்க கட்டப்படவே வேண்டாமே ராவணனை தானே அடிச்சு விழிச்சுட்டு போயிருக்கலாமே அவ்வளவு ஏன் வந்திருக்கிறது ராவணன் கபட சன்னியாசின்னு அப்பவே தெரிஞ்சு ஓங்கி போட்டுருக்கலாமே எதுவும் பண்ணலையே அப்ப மனித வடிவத்தை எடுத்துருக்கிறதுனால் அதற்குறித்தார் தான் நடந்து கொள்ள வேண்டும் ஆனா பிறந்திருக்கும் காலத்தில் அனுமானுக்கு பிரம்மாவின் அருடால இத்தனையும் கிட்டி இருக்கிறது அதனால்தான் அவர் பறக்கிறார் அதனால ஆஞ்சநேயரே நீர் பறக்கும் போது மூச்சடைச்சு போடும் என்னால அந்த காற்று குளிரில் எல்லாம் பறக்க முடியாது அப்ப என்னாகும் சடக்கென்று ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்துருவேன் கடல்ல விழுவேன் திமிங்கில சாப்பிட்டுட்டு போடும் இதுக்காய் இத்தனை பாடுபட்டீர் அங்கிருந்து இங்க வந்து என்ன முதுகல தூக்கின்னு போய் கடல்ல தள்ளுறதுக்கா ஆகவே வேண்டாம் என்ன முதல்ல சொன்னால் ஹிரியமானந்தும் மாம் திருஷ்டுவா ராட்சசா பீம விக்கிரமாக அணுக்சேயுராதிஷ்டா ராவணேன துராத்மனா வேறொரு காரணம் உள்ளது என்ன நீர் தூக்கிட்டு போறீர்னே வச்சுப்போம் நான் கீழே விடலேன்னு கூட வச்சுப்போம் பெஷாமருப்பாளா ராட்சசர்கள்லாம் கண்டிப்பா ராவணனுடனே துரத்தி விடுவார் நம்மளை துரத்தி கொண்டு வருவார்கள் என்னை கடல்ல எங்க வச்சுட்டு சண்டை போடுவீர் அப்படியே வைக்க இடம்ல முதுகுலேயே வச்சிருந்தீர்னா நீர் ஒரு பக்கம் சண்டை போண்டிருக்கிறச்சே நான் பயத்திலேயே வந்துட்டேன்னா அப்ப சண்டை என்னை வைத்து கொண்டு சண்டையிட முடியாது எங்கிட்டயே நெஞ்ச வச்சிருந்து எனக்கு ஒன்னாக கூடாது ஒன்னாக கூடாதுன்னு நினைச்சுன்னு சண்டை போட்டுந்தா அடிக்க கூட ஒழுங்கா வராது ஆனால அந்த சண்டையே உதவாது இது ரெண்டாவது காரணம் கூறினால் ஆகையாலும் வரவில்லை மேலே கதஞ்சித் சாம்பராயத்வாம் ஜெயே யுஹூ கபிசத்தம பதிதாஞ்ச சிரஹித்வாமாம் பாபராட்சசாக ராகவசோகி ஏது ராட்சசைகி எடுத்த காரியத்தை முடிப்பது முக்கியமே தவிர அசட்டுத்தனமான வீரத்தை காட்டுவது பண்பல்ல நாமே கூட குண்டு தைரியம் அசட்டு தைரியம்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்க தேவையற்ற ஒரு இடத்துக்கு போறது எங்க போகணுமோ போகணும் யாரோட சண்டை போடணுமோ போடணும் நான் விட்டே நான் பாருனா பெருசு கொத்தர் இருக்கா நான் ஏதோ சின்ன முயல்குட்டி ஆட்டம் போயிட்டு நான் போய் அவரை எதிர்த்தா ஒரே உதவிட்டா பிராணனை போடாதா அப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது அசட்டுத்தனத்தில எடுத்த காரியத்தை கெடுத்துடவும் கூடாது எத்திரத்தே ஹரையோ நாபி ராகவ கடைசியில் செய்தியே தெரியாமல் நீரும் தவிப்பீர் நானும் இறப்பேன் ராகவனுக்கு போய் என்ன சொல்லுவீர் யோசித்து பார் மை ஜீவித மாயத்தம் ராகவச அமித்தவுஜசிராத்ரிண மகாபாகோ தவ ராஜகுலச மேலும் மூன்றாவது காரணம் கூறுகிறேன் பர்துக்திம் புரஸ்கிருத்திய ராமாத நாகம் ஸ்பிரட்டும் சுவோகாத்திரம் இச்சேயம் வானரோத்தம இதுவரை என் பதிவிரதா தர்மம் கற்பு கரசி நான் அந்த கற்பின் ஒழுக்கத்தால் ராமனைத் தவிர மற்றொரு ஆடவனை நான் தொட்டது கிடையாது ராவணன் என்னை தொட்டு தூக்கினான் ஆனா பலாத்கரித்தான் பலவந்தமாக நிர்பந்தமாக தூக்கி போனான் நான் இசையவில்லை இப்போது உம்முதிகிலேறி அமர்ந்தால் நான் ஏற்றுக்கொண்டு இன்னொரு ஆடவனை தொடுவதாக ஆகும் அதை நான் செய்ய மாட்டேன் என்ன சீத்தை மறுத்துவிட்டாள் ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் கேட்டுருக்கார் எதகம் காத்திர சம்சம் எதிராமோ தசக்ரீவன் இகஹத்வாசராட்சசம் மாமிதோ கிருஹ்ய கச்சேத்த தத்தச சதிருஷம் பவேத் ஆகவே நாம் தோளில் ஏறி வருவது உச்சிதமாகப்படவில்லை ராமன் தான் வரவேண்டும் சரக்கூட்டங்களால் இலங்கையை மூட வேண்டும் என்னை சிறைமீட்டுக்கொண்டு கொண்டு போக வேண்டும் இதுதான் என்னுடைய முடிவு என்று சீத்தை கூறிவிட்டு கடைசி ஸ்லோகம் அந்த சர்க்கத்தில் முடிகிறது சமய கபிச்ரேஷ்ட சலக்ஷ்மணம் பிரியம் சயூதபம் க்ஷிப்ர மிகோபாதைய சிராய ராமம் பிரதிசோக கரிசிதாம் குருஷ்வமாம் வானர வீர ஹரிஷிதாம் திரும்ப போம் ராமனுக்கு செய்தி சொல்லும் அவனை அழைத்து கொண்டு இங்கு வாரும் எனக்கும் மகிழ்ச்சியை கொடும் இதுதான் ஒரே முடிவு அடுத்த சர்க்கம் ஆரம்பத்தில் ஹனுமான் சொல்றார் தேவி தேவரீர் பேசினத்தை தான் பேச முடியும் உம்மை தவிர இப்படி யார் போகிறார்கள் எவ்வளவு அழகா யோசித்து பதில் சொல்லியிருக்கிறீர் இருந்தாலும் அடியனுடைய விடையை கூறிவிடுகிறேன் ஆகாயத்தில் போகும்போது நீர் பயந்து விடுவீர்னு சொன்னீர் வீரபத்னி இப்படி பேசப் போவதில்லை இது மகாலட்சுமி பேச வேண்டாம் ஆனா ராமனைப் போன்ற ஒரு வீரனை கைப்பிடித்தவள் பயப்படுவேன் கீழ விழுந்துடுவேன் எங்கு வைத்துவிட்டு சண்டை போடுவீர் இதெல்லாம் சொல்ல மாட்டாள் நீர் ஏதோ கூறுகிறீர் லக்ஷ்மி தேவின்னு பார்த்தாலும் உமக்கு பயம் இல்லை ராம இதோ பார்த்தாலும் மாதான்னு பார்த்தாலும் பயமில்லை ஆனா பயப்படுகிறேன்னு சொல்லுகிறீர் போனா போறது ரெண்டாவது ராவணன் ஆள் அனுப்புவான்னு சொன்னீரே இந்த அற்ப பதர்களா என்னோட சண்டை போட போகிறார்கள் தேவரீர் சொன்னீர் நான் போகும் வேகத்துக்கு உட்கார முடியாதுன்னு உண்மை என்ன தெரியுமோ நாம் போகும் வேகத்துக்கு இவர்கள் தொடரக்கூட முடியாது மேலும் நான் கைகளை அடித்து காற்றை உண்டாக்கும் போது அந்த காற்றாலே அடிபட்டு ராட்சசர்கள் விடுவார்கள் நான் யாரோடையும் சண்டை போடுறதா திட்டமே இல்லை தேவி என்ன நான் போகும் வேகத்தை கண்டே அவர்கள் என்னோட வர முடியாது ரெண்டாவது மூணாவது சொன்னீரே நான் வேறு ஆடவனை தொடுவதில்லைன்னு விட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தேவரிலுக்கு யார் வேறு ஆடவன் உலகமே உங்களுடைய குழந்தைகளாய்த்தே ஒரு குழந்தைக்கு சட்டப்தபூர்த்தி ஆயிட்டாலும் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிருக்கும் வயசு இருபத்தெட்டு வயசு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா அந்த தாயார் அந்த பிள்ளையினுடைய தலையை தடவி கொடுக்கறத பார்த்தா இப்பதான் நம்ம அந்த குழந்தையை பெத்து மடியில வச்சிருக்கா பாரு நினைக்கிறாரு ஒல்லியோர் ஷஷ்டப்து பூர்த்தி ஆன ஆண்களுக்கு கூட தாயார் என்ன இருப்பா தந்தையார் இருப்பா அவருக்கு அறுபத்தோரு வயசு ஆயிடும் ஆனா அந்த தாயார் அந்த அறுபத்தோரு வயசுக்கு அவன் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்றதை பார்த்தா இன்னைக்கு தான் குழந்தைய பெத்தாப்பில் இருக்கும் நீர் ஜெகன் மாதா நாம் அனைவரும் உமக்கு குழந்தைகள் தேவி இது எதுவும் காரணம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தை உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கிறீர் சொல்ல மறக்கிறீர் அந்த காரணத்தை நீர் சொல்லணும் என்ன ஹனுமான் கேட்க பதில் வரப்போகிறது தெரிந்து கொள்வோம் ஒரு முக்கிய